தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய பலம் என்ன என்று. நாங்கள் இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் செல்வ பெருந்தகை முன்னிலையில் சென்னை வடக்கு மாவட்ட காங்கிரசார் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இந்த மோதல் குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? வடசென்னை கிழக்கு மாவட்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த செயல் வீரர் கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்று வருகிறது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு கை சின்னம் பொறிக்கப்பட்ட செங்கோல் கொடுக்க நிர்வாகி ஒருவர் முயற்சித்ததால் அதனை மாவட்ட தலைவர் திரவியம் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது இவர் நிர்வாகிகளிடையே சலசலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மதரம்மா கனி இவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அடுத்த மாதம் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல உள்ள நிலையில் அதற்காக 1,00,000 ரூபாய் நிதியும் கை சின்னம் பொறிக்கப்பட்ட செங்கோலையும் கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. மேடையில் செல்வ பெருந்தகைக்கு செங்கோல் மற்றும் இந்த நிதியை வழங்குவதற்காக அவர் மேடை ஏறியிருக்கிறார். இதனை மாவட்ட தலைவர் திருவியம் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட செயலாளரிடம் அனுமதி பெறாமல் எப்படி தாங்கள் மாநில தலைவருக்கு செங்கோல் மற்றும் நிதியை வழங்கலாம், யாரை கேட்டு இந்த நிதியை கொண்டு வந்தீர்கள், செங்கோலை கொடுப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது என்பதெல்லாம் கேள்வி எழுப்பி இருவர் அதாவது காங்கிரஸ் நிர்வாகிகள் இருவரிடையே ஒரு வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை மேடையில் அமர்ந்திருக்கும் அவர் மத்தியிலே இந்த சலசலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு கை சின்னம் பொறிக்கப்பட்ட செங்கோல் கொடுக்க மாவட்ட தலைவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.